சார்பதிவாளர் அலுவலகங்களில் சர்வர் முடக்கத்தால் பணி பாதிப்பு. மின்சார பிரச்சனை காரணமாக பத்திரப்பதிவு சர்வர் முடங்கியதால் தமிழகம் முழுவதும் சார்பதிவாளர் அலுவலகங்களில் நேற்று பிற்பகல் 3 மணி வரை பதிவு பணிகள் பாதிக்கப்பட்டன. தமிழகத்தில் சார்பதிவாளர் அலுவலகங்கள் அனைத்திலும் ஸ்டார்2.0 மென்பொருள் தற்போது பயன்படுத்தப்பட்டு பத்திரப்பதிவுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. சார்பதிவாளர் அலுவலகங்களில் பத்திரப்பதிவு செய்யப்பட்டாலும் அவற்றின் பதிவுக்கான பிரதான சர்வர் சென்னை சாந்தோமில் உள்ள பதிவுத்துறை தலைவர் அலுவலகத்தில் உள்ளது. இந்நிலையில் நேற்று பதிவுத்துறை தலைவர் அலுவலகத்தில் மின் இணைப்பில் ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக சர்வர் முடங்கியது. இதனால் தமிழகம் முழுவதும் உள்ள 575க்கும் மேற்பட்ட சார்பதிவாளர் அலுவலகங்களில் பதிவு பணிகள் பாதிக்கப்பட்டன. மாலை 3 மணிக்கு பின்னர் சர்வர் பிரச்சனை சரி செய்யப்பட்டதால் பணிவு பதிவுகள் தொடர்ந்து நடைபெற்றன. சில இடங்களில் பெறப்பட்ட டோக்கன்களில் 50% பத்திரப்பதிவு நேற்று நடைபெற்றது, மீதமுள்ளவை இன்று நடைபெறும் என கூறப்படுகிறது. இது குறித்து பதிவாளர்களும் கேட்டபோது வழக்கமான டோக்கன் அதிகம் வழங்கப்பட நாட்களில் மாலை நேரங்களில் பதிவு பணிகள் விரைவாக மேற்கொள்ள முடியாதபடி இணையதள இணைப்பில் பிரச்சனைகள் ஏற்படும், அதன் பின் சரியாகும். ஆனால் இன்று சர்வர் பிரச்சனையால் பணிகள் பாதிக்கப்பட்டன. குறைந்த அளவே மக்கள் வந்திருந்ததால் பெரிய அளவில் பிரச்சனை இல்லை என்றனர். பதிவுத்துறை தலைப்பை கேட்டபோது விரைவில் சாத்ரிபாயின்போ மென்பொருள் அறிமுகமாக உள்ளது, அப்போது அனைத்து சிக்கல்களும் தீர்வு ஏற்படும் என்றனர். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களை வந்தடைய வலதுபுறத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யவும்.